ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். 9வது 10வது 11வது வகுப்புல படிக்கிற எல்லா மாணவ மாணவிகளுக்குமே வந்து இப்போதைக்கு எக்ஸாம்ஸ் கிடையாது. எக்ஸாம்ஸ் எழுதாமையே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு முடிவால் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்களுடைய ஃபியூச்சரில் பெரிய பேராபத்தை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெல்ல தெளிவாக தெரியுதுங்க. அவங்க என்ன மாதிரி பேராபத்தை சந்திக்க போகிறாங்க, எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே வந்து எங்களோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த வருடமே பார்த்தோம்னா நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸே இல்லாம ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க, போஸ்ட்போன் பண்ணி வச்சுட்டு. பட் இப்போ என்னடானா இது போல வந்து நிறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. முக்கியமா ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து இப்போ வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லா ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஸ்கூலுக்கும் போயிட்டு இருக்காங்க. போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மி பண்ணிட்டதுனால அவங்களுக்கு இன்னுமே ஈஸியா இருக்கு, எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கும் ரொம்பவே வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய சைடு வந்து ஸ்டூடெண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல 9th, 10th, 11th படிக்கிற எல்லா மாணவ மாணவிகளுக்குமே வந்து எக்ஸாம்ஸ் இல்ல, எக்ஸாம்ஸ் எழுதாமையே வந்து ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு பெரிய பேராபத்தை கொடுக்குங்க. இது போல வந்து நல்லா படிக்கிற பசங்க கண்டிப்பா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வந்து பாஸ் ஆவாங்க, மார்க் எடுப்பாங்க. ஆவரேஜா படிக்கிறவங்க வந்து ஆவரேஜ் மார்க் எடுப்பாங்க, ஜஸ்ட் பாஸ் ஆகுறவங்க ஜஸ்ட் பாஸ் ஆவாங்க. சோ இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்களை நீங்க எப்படி பிரிப்பீங்க, எப்படி நீங்க மார்க்ஸ் கொடுப்பீங்க? நல்லா படிக்கிற பசங்க வந்து நல்ல மார்க் எடுக்க போறாங்க, கம்மியா படிக்கிற பசங்க கம்மி மார்க் எடுக்க போறாங்க. பட் நீங்க எந்த அளவுக்கு வந்து கேட்டகரியை பிரிச்சு அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல நீங்க எந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்கோப் கொடுக்கறதுக்காக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழும்பி இருக்கு. அந்த ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் அவங்க காலேஜ்ல போயிட்டு எப்படி தேர்ந்தெடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் எழுதாமே வந்து ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே ஃபியூச்சர்ல ஒரு பெரிய பேராபத்தை வந்து சந்திப்பாங்க. எக்ஸாம்ஸ் எழுதாமே ஆல் பாஸ் அப்படின்னா இப்ப வந்து எதுக்காக உங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸும் ஓபன் பண்ணணும், ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஓபன் பண்ணியாச்சு, எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் இருக்காங்க, கம்போஷன்ஸுமே வந்து ரொம்பவே கம்மி ஆயிட்டதுனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க சைட்ல வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க. பட் இந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே ஆல் பாஸ் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் தோணும், கண்டிப்பா படிக்கிற பசங்களுமே யாருமே படிக்க மாட்டாங்க, கேட்டகரி வைஸ்ல வந்து பிரிக்க முடியாது, இதனால நிறைய பிரச்சனைகள் உண்டாகும். அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து வேற கோர்ஸ் மேல் படிப்பு படிக்கிறதுக்காக ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஃபியூச்சர் வைஸ்ல கண்டிப்பா ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருந்து தெல்ல தெளிவா தெரியுதுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து எக்ஸாம்ஸ் எழுதாமே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லி போட்டா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியுது. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க இன்னுமே வந்து எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பை.